என்னங்க எனக்கு கடன் கொடுக்கணும்னு வந்திருக்கீங்களா? சரியா நான் அர்த்தம் கொண்டேனா? திரும்பவும் என்ன வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்பணுங்கிற முடிவோட வந்திருக்கீங்களா? இத கேட்க உனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா 50 மைல் தாண்டி போறது உனக்கு வருத்தமா தான் இருக்கா? அது எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இது ரொம்ப கஷ்டமான பயணம். இதுல குளிர்ல நடுங்க போறோம். ஆனா நம்ம படைகள் வெற்றி அடைஞ்சிருச்சுங்கிற செய்தி ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம காதுக்கு வரும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்திலேயே நாம இந்த பயணத்தை தொடங்கி வெற்றியை நோக்கி போக போறோங்கிறத உறுதியா சொல்றேன். கிரகாம், நீ சிலிண்டர்ஸ் எடுத்து வச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். அரசர் வில்லியம்ஸோட இடத்துக்கு போய் நல்ல செய்தி சொல்றேன் சார். கண்டிப்பா நான் ஒரு நல்ல கதையோட வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட வர முடியாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பிரான்சிஸ் சார், நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி, வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து 3 முறை சொல்லுங்க. ஹிப் 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 ஹிப். எனக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது நிறைய கதைகளை சொல்லுவாரு. எஸ்கிமோஸ் அவங்க தான் முதல்ல உள்ள கொண்டு வந்தாங்க. ஹபடின்ல இருந்து வந்தப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு அந்த எஸ்கிமோஸோட பேர் ஞாபகம் இல்ல. சரி, அதை விடுங்க. லெப்டினன்ட்கா, உங்களுக்கு அந்த ஆளோட பேர் ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? அவங்க எஸ்கிமோ இங்க்மேன்ஸ். நான் இப்படி சும்மா நடந்து வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. 3 நாளா நீங்க சேர்ந்து தெளிச்சுட்டு வரீங்க. நான் வேணா உங்கள யாரையாவது ரிலீவ் பண்ணவா? ஹார்ட்னர், உங்களுக்கு பதிலா இவங்க இருக்கட்டும். இதை இழுக்கிறது ஒன்னும் சொல்லப்போ இல்ல. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. மாஃபின் ஃப்ரண்ட்ல இருப்பான், அப்புறம் நான் அந்த கார்னர்ல இருப்பேன். எங்களை நீங்க மேட்ச் பண்ணணும், உங்களால முடியும், எனக்கு நல்லா தெரியும். இழுங்க. சாரி. சார் ஜான், நானே உங்களை வந்து சந்திச்சிருப்பேன். இல்ல பரவாயில்ல, இங்க வந்ததுல ஒண்ணும் சிரமம் இல்ல. உட்கார்ந்து பேசலாமா? நம்ம பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம்னு வந்திருக்கேன். இது பாருங்க, நாம திரும்பவும் நண்பர்களா இருப்போம். நாம என்னைக்குமே நல்ல நண்பர்கள் தான். அது உண்மைதான். ஆனா உங்களோட கம்பெனியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு எனக்கு தோணுது.
ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நீங்க விண்டர் டைம்ல எதுக்கு ஏரோபஸ் பக்கத்துல போக வேண்டாம்னு சொன்னீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு மாலுமி. கண்டிப்பா எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதே இடத்துல ஷிப்பை விட்டுட்டு போக மனசு இல்லாம நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்கிட்டா அது எனக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் நீங்க யோசிக்கிறது தான் தப்புன்னு சொன்னே தவிர உங்களை நான் ஜட்ஜ் பண்ண விரும்பவே இல்லை. ஓகே, ஆனா வெயில் வந்துச்சுன்னா இது சரியாயிடும்ல? அப்போ உங்க கணக்கு தப்பாகவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இங்க வெயில்ங்கிறதே ஒரு